நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் டிவி சென்னையின் முதல் கத்தோலிக்க சேனல் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் டிவியில் திருப்பியும் உங்களோட நெல்சன் டிவி வந்து ஒரு சாமானியன் ஒரு சாதாரண ஒரு நபரால் ரன் பண்ணுற ஒரு டிவின்னு நான் நிறைய வாட்டி உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் இயேசு வாழ்ந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இயேசுக்கு வந்து உங்களுக்கு தெரியும் பனிரெண்டு சீடர்கள் ஆனால் இந்த பனிரெண்டு சீடர்கள் வந்து இயேசு கூட எங்கே போனாலும் எங்கே வந்தாலும் இயேசு கூடவே இருந்தவங்க தான் இந்த பனிரெண்டு சீடர்கள் ஆனால் இயேசு வாழ்ந்த டைமில் வந்து அவர் என்ன பண்ணார் ஒரு குழுவை வந்து அவர் அமைச்சார் ஒரு குரூப் அது எவ்வளோ பேர்னா எழுவத்தி ரெண்டு பேர் உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும் எழுவத்தி ரெண்டு பேர் அந்த எழுவத்தி ரெண்டு பேரை வந்து ரெண்டு ரெண்டு பேராக வந்து ஒவ்வொரு இடத்துக்கு அமைச்சு அவர் கிளியராக சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காரு நீங்கள் போய் நர்ச்செடியை அறிவிங்கள் அவங்க கேட்டால் சொல்லுங்கள் கேட்கலன்னா ஜஸ்ட் தூசி தட்டுற மாரி தட்டிட்டு வந்துட்டே இருங்க போன ஒன்று சமாதானம் சொல்லுங்கன்னு இப்போது அற்புடு ரேசு டிவி வந்து சாமானியன் என்று நான் சொல்லும் பொழுது அதுக்கான காரணம் என்னென்னா இப்போ அந்த சீடர்கள் அந்த இடத்துல நம்ம இல்லை பட் நாங்கள் எங்கே இருக்கோன்னா அந்த எழுவத்தி ரெண்டு பேர் வந்து நர்சரி பணியை வந்து ஆண்டவரால செய்ய சொன்ன அண்டு குரூப்பில் வந்து நீங்களும் நாங்களும் சேர்ந்து இருக்கோம் அதனால் தான் இந்த அற்புதேச டிவி நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நாங்கள் போடுற சாங்ஸ் ப்ரோக்ராம் எல்லா விதமான நிகழ்ச்சிகள் வந்து வித்தியாச வித்தியாசமாக இருக்கும் உங்களுக்கு பிடிச்ச மாரியே இருக்கும் அதுக்கு காரணம் என்னென்னா நீங்கள் என்ன யோசிக்கிறீங்களோ அதுவே தான் நாங்களும் யோசிக்க ட்ரை பண்ணுறோம் ஸோ இப்போது நான் உங்கள்கிட்ட என்ன ரிக்வஸ்ட் பண்ணுறேன்னா நீங்கள் இந்த நிகழ்ச்சிகளை பாருங்கள் உங்கள் நிகழ்ச்சிகளோட சஜஷன்ஸ் கருத்துக்களை வந்து நீங்கள் கொடுக்க பாருங்கள் அதே போல் வந்து நீங்கள் அர்ப்புரேசு டிவிக்காக குறைஞ்ச காணிக்கை எவ்வளோ உங்களால் கொடுக்க முடியுமோ அது எவ்வளோ கண் கொஞ்சமாக இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் நீங்கள் கொடுக்க பாருங்கள் ஏன்னால் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா நம்ம வந்து இந்த பில்ஸ்லாம் வந்து சீக்கிரமாக கட்டிடலாம் நாங்கள் வந்து மேலே அந்த லைன் வந்து போடலாம் தேவையில்லை நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் இந்த அர்ப்புடரேசு டிவி வந்து இருக்கணுன்னா அது மக்கள்கிட்ட இருக்குது மக்கள்கிட்ட இருக்குன்னா இப்போது இந்த டிவி வந்து ஒரு பதிமூன்று லட்சம் பேருக்கு இது போய்ட்டு போயிட்டு இருக்குன்னா பதிமூன்று லட்சம் பேர் வந்து காசு கொடுக்க போகிறது இல்லை இதில் கொடுக்க போகிறதுன்னு சொன்னிங்கன்னா வெறும் ஒரு நூறோ ஒரு இரநூறு பேரோன்னா யோசிப்பாங்க அதில் வந்து ஒரு ஐம்பதோ நூறு பேராக காசு வந்து ட்ரை பண்ணி கொடுப்பாங்க காணிக்கை ரூபில் ஸோ அந்த கொஞ்சமான மக்கள் சொற்ப மக்களில் நீங்களும் கொஞ்சம் இருந்தீங்கன்னா அந்த அற்புத ரேசு டிவியோட ஊழியத்தை நீ சொன்ன பார்த்தீங்களா அண்டு எழுவத்தி ரெண்டு பேர் ஆண்டவர் அமிச்சார்னு அந்த எழுவத்தி ரெண்டு பேர் போல் நீங்களும் வந்து ஊழியக்கார ஆயிடுவீங்க இப்போ நம்மளால் போயிட்டு வீடு வீடாகவும் இடங்களில் போயிட்டு நாங்கள் கடுவை தட்டி ஆண்டவரோட நர்ச்சரி சொல்ல ரொம்ப கஷ்டம் ஏன்னால் எல்லாருக்கும் வேலைகள் இருக்குது ஆனால் இது போல் ஒரு மீடியா சம்பந்தப்பட்ட ஒரு துறையில் வந்து நீங்கள் வந்து உங்களோட காணிக்கை நீங்கள் கொடுத்தீங்கன்னா நாங்கள் வந்து உங்களோட காணிக்கை வந்து ஒரு ரூபா கூட வீணாக்காமல் நாங்கள் அதை நர்சரி பண்ணிக்கும் நாங்கள் இது யூஸ் பண்ணி அதன் வழியாக உங்களுக்கான ஆசீர்வாதத்தை கண்டிப்பாக ஆண்டவர் கொடுப்பார் ஸோ இப்போது பார்த்தீங்கன்னா நான் உங்களை முடிஞ்சிருக்கோம் சீக்கிரமாக இந்த இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன் உடனே நீங்கள் ட்ரை பண்ணி உங்களோட காணிக்கை வந்து நூறுரூபாவாக இருந்தாலும் சரி அது ஐம்பது ரூபா இருந்தாலும் சரி நீங்கள் கொடுக்க பாருங்கள் ஏன்னா நீங்கள் கொடுத்தீங்கன்னா அற்புத டிவி யாரோட தெய்வம் இல்லாமல் தொடர்ந்து போகும் ஸோ ஆண்டவருக்காக நீங்கள் இதை கொடுங்க கண்டிப்பாக உங்களுக்கான ஆசீர்வாதம் இருக்குது உங்களோட அற்புடர் இயேசு டிவிக்காக நெல்சன் ஆந்தனி ஜோக்கியம் நன்றி நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் அற்புடரேசு டிவி சென்னையின் முதல் கத்தோலிக்க சேனல்